ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Top செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டர்மில் மூணாவது பாடம் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் இந்த பாடத்தில் இருக்க லைன் by line கொஷின் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பாக்கப்பரம் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உலகின் முக்கிய மனித இனங்கள் எவைகள் ஸோ அடிக்கடி இந்த மனித இனங்கள் வந்து நம்ம படிச்சிட்ருக்கோம் அது மங்கோலாய்டு இந்த காக்கசாய்டு என்பவர்கள் ஐரோப்பியர்கள் ஐரோப்பாவில் இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீக்ராய்டுகள் வந்து ஆப்பிரிக்கர்கள் மங்கோலாய்டு என்பவர்கள் ஆசியர்கள் ஓகேங்களா சோ இது வந்து உங்களை பொறுத்துகளை கூட கொடுத்து கேட்கலாம் அதனால் வந்து படிச்சுக்கோங்க காக்கசாய்டு நீக்ராய்டு மங்கோலாய்டு மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது ஆன்சர் வந்து மனித புவியியல் மனித புவியியல்னா என்னென்னா மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு சேர்த்து படிப்பது தான் வந்து மனித புவியியல் மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது இந்தியா மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது இந்தியா இந்த காக்கசாய்டு நீக்ராய்டுகள் மங்கோலாய்டு ஸோ இவங்களாம் நம்ம பார்த்தோம்ல இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் வந்து இருக்குது ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க வெள்ளை நிறத்தோலும் அடற்பழுப்பு நிற கண்களும் நீளமான உடையவர்கள் காக்கசாய்டு இனத்தவர்கள் இவர்கள் வந்து ஐரோப்பியர்கள் நம்ம படித்தோம் இல்லையா அடுத்ததான் கருமை நிற கண்கள் கருப்பு நிறத்தோல் கருமையான முடி நீளமான தலையையும் உடையவர்கள் நீக்ராய்டுகள் ஸோ நீளமான தலைனால் நீக்ராய்டுகள் நீளமான முடி தட்டையான முக அமைப்பை உடையவர்கள் வந்து மங்கோலாய்டு இனங்கள் அகலமான மூக்கு குறைவான உயரம் குறைவான உயரம் குட்டையாக இருப்பவர்கள் வந்து ஆஸ்திரலாய்டு ஆசியாவில் வந்து இருப்பாங்க ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா பகுதிகளில் வாழ்ந்ததாக வந்து குறிப்பிடப்படுறாங்க ஒவ்வொருத்தருக்குடைய அடையாளம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது நான் முக்கிய நிறையாவது வந்து இருக்குது நான் இம்பார்ட்டண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி படிக்கிறது ஈஸியாக இருக்கணுனால இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் நான் இதை மட்டும் கூட படிச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எயித்து கொஸ்டின் வட இந்தியாவில் திராவிடர்களின் முதல் நிலை தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அன்சர் சிந்து சமவெளி நாகரிகம் வட இந்தியாவில் திராவிடர்களினுடைய முதல் நிலை தோற்றம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுது ஒரு குழுவின் அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வு புள்ளியின் அடையாளமாகவும் திகழ்வது மதம் ஸோ மதம் என்பது ஒரு குழுவிற்கு அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வு புள்ளியினுடைய அடையாளமாகவும் வந்து திகழ்கிறது புத்த மதத்தின் வழிபாட்டு தளம் எவ்வாறு அழைக்கப்படுது விஹாரா நம்ம மதங்கள் பார்த்தோம் ஒவ்வொரு மதமுமே வந்து அந்த மதத்திற்குரிய வழிபாட்டு தலங்களை வெவ்வேறு அதற்குரிய சிறப்பு பெயர்களால் வந்து அழைக்கிறாங்க அந்த மதத்திற்குரிய சிறப்பு பெயர்களால் வந்து அழைக்கிறாங்க ஸோ அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் புத்த மதத்தினுடைய வழிபாட்டு தலம் விஹாரா என்று அழைக்கப்படுது கிறிஸ்தவ மதத்தினுடைய வழிபாட்டு தலம் தேவாலயம் இந்து மதத்தின் வழிபாட்டு தலம் கோவில் இஸ்லாம் மதத்தினுடைய வழிபாட்டு தலம் மசூதி சமண மதத்தினுடைய வழிபாட்டு தலம் பசாதி ஜுடாயிசம் மதத்தின் வழிபாட்டு தலம் சினஹாக் ஜுராஸ்ட்ரியம் மதத்தின் வழிபாட்டு தலம் அஹியாரி அவ்வளோதான் ஸோ ஒவ்வொரு அந்த மதங்கள் அந்த மதத்திற்குரிய அந்த வழிபாட்டு தலம் ஸோ அந்த மதத்தில் எந்த பெயரால் வந்து அழைக்கப்படுது அப்படின்றதான் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்து தெரிஞ்சுக்கோங்க பதினேழாவது கொஸ்டின் சமுதாய அமைப்பிற்கு கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவி வந்து மொழி சமுதாய அமைப்பிற்கு வந்து கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவி மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் மொழி வந்து ஹிந்தி இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருப்பது ஹிந்தி இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்திய அரசால் இதுவரையும் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு மொழிகள் அடுத்ததான் குடியிருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குடியிருப்புகள் மக்கள் வந்து அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு இடத்துல குடியிருப்பாங்க தங்குவாங்க தான் வந்து குடியிருப்பு என்று அழைக்கப்படுது இந்த குடியிருப்புகள் வந்து சில வகைப்படுத்தப்படுது என்னன்னா ரெண்டு வகைப்படுத்தப்படுது ஒன்னு குழுமிய குடியிருப்பு இன்னொன்னு சிதறிய குடியிருப்பு குழுவாக வந்து சேர்ந்து வாழ்றவங்க பக்கத்து பக்கத்துல வீடு இருக்க மாதிரி சிதறிய குடியிருப்பு என்பது அங்கங்க வீடு இருக்க மாதிரி சிதற கீழே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஆற்று பள்ளத்தாக்கின் ஓரங்களிலும் வளமான சமவெளியை ஒட்டியும் அமைந்திருக்கும் குடியிருப்புகள் வந்து குழுமிய குடியிருப்புகள் ஸோ வேளாண்மை நடைபெறுவதற்கு ஏற்ற அந்த வளமான சமவெளியிலும் மக்கள் வந்து இந்த குழுமிய குடியிருப்பு அமைச்சு வந்து வாழ்வாங்க அதே மாதிரி ஆற்று பள்ளத்தாக்கின் ஓரங்களிலும் அந்த மாதிரி வந்து மக்கள் குழுமிய குடியிருப்புகள் அமைத்து வாழ்வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த குழுமிய குடியிருப்புகள் எங்கு காணப்படுகிறது ஆன்சர் வடக்கு கடற்கரை சமவெளி தீபகற்ப கடற்கரை சமவெளி இந்த பகுதிகளில் வந்து குழுமிய குடியிருப்புகள் வந்து காணப்படுது அதிக வெப்ப பகுதிகளிலும் அடர்ந்த காட்டு பகுதிகளிலும் புல்வெளிகளிலும் காணப்படும் குடியிருப்பு வகை வந்து சிதறிய குடியிருப்பு அதிக வெப்பமான பகுதிகளிலும் அடர்ந்த காடுகளிலுமே வந்து புல்வெளிகளிலும் இந்த இடங்கள்லாம் வந்து எந்த குடியிருப்பு வகை வந்து காணப்படுதுன்னா சிதறிய குடியிருப்பு அங்கங்க வந்து குடியிருப்புகள் இருக்கும் இதான் சிதறிய குடியிருப்பு இந்தியாவுல இந்த சிதறிய குடியிருப்பு பகுதிகள் வந்து எங்க வந்து காணப்படுது அப்படின்னா கோசி மலைப்பாதை கங்கை சமவெளி ராஜஸ்தான் சோ இந்த ராஜஸ்தானினுடைய பாலைவன பகுதி இமயமலை மற்றும் நீலகிரி மலையடிவாரம் இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து இந்த சிதறிய குடியிருப்பு பகுதிகள் வந்து காணப்படுது இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் கிராமப்புற குடியிருப்புகள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன ஆன்சர் வந்து நேர்கோட்டு குடியிருப்பு செவ்வகமான குடியிருப்பு வட்டமான குடியிருப்பு நட்சத்திர வடிவமான குடியிருப்பு என நாலு வகைப்படுத்தப்படுது இது ஒன்று ஒன்றுமே அதற்கு பேர் ஏத் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த குடியிருப்புகள் வந்து அமைஞ்சிருக்கும் நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம் சாலைகள் இருப்பு பாதைகள் ஆறு அல்லது கால்வாய் பள்ளத்தாக்கின் சரிவு கால்வாய் பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றிற்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பு வந்து நேர்கோட்டு குடியிருப்புகள் ஸோ ரோடு வந்து நேராக போகுதுன்னா நேராக வந்து வீடுகள்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்த ரோட்டு சைடில் அதுதான் வந்து இந்த நேர்கோட்டு குடியிருப்புகள் அடுத்ததான் செவ்வக வடிவ குடியிருப்புகள் எங்கே வந்து இருக்கும்னா சமவெளி பகுதிகளின் மற்றும் மலைகளுக்கு இடையே காணப்படும் குடியிருப்புகள் தான் வந்து இந்த செவ்வக வடிவ குடியிருப்புகள் ஏரிகள் குளங்களை சுற்றி காணப்படுவது வட்ட வடிவ குடியிருப்புகள் ஏரிகள் குளங்களை வ சுற்றி காணப்படும் குடியிருப்பு வந்து வட்ட வடிவ குடியிருப்புகள் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் உள்ள சிந்து கங்கை சமவெளிகள் எந்த வகை குடியிருப்பில் அமைந்துள்ளன ஆன்சர் வந்து நட்சத்திர வடிவில் நட்சத்திர வடிவில் குடியிருப்புகள் எங்க இருக்குன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் உள்ள சிந்து கங்கை சமவெளி பகுதிகளில் வந்து காணப்படுது தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்பு காணப்படும் இடம் வந்து பழனி முருகன் கோவில் சோ யாத்திரைனா கோயிலுக்கு போற பக்தர்களுக்கான குடியிருப்புகள் வந்து அமைச்சு வந்து இருப்பாங்க யாத்திரை குடியிருப்பு இது பழனி முருகன் கோயிலில் வந்து காணப்படுது தமிழ்நாட்டுல அடுத்ததாக மக்கள் வாழும் இடங்களை வந்து நகரம் மாநகரம் பெரும் நகரம் அப்படின்னு வந்து பிரிச்சிருப்பாங்க இதுல நகரம் என்பது ஐயாயிரத்திற்கும் மேலான மக்கள் வாழும் இடம் ஐயாயிரத்திற்கும் மேலான மக்கள் வாழும் இடங்கள் வந்து நகரங்கள் என்று பிரிக்கப்படுது அதே மாதிரி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் இடங்கள் வந்து மாநகரம் என்று அழைக்கப்படுது பத்து மில்லியனுக்கும் மேல் மக்கள் தொகை உள்ள பெரிய நகரம் வந்து மெகா சிட்டி இங்கிலீஷ்ல வந்து மெகா சிட்டி தமிழில் மிக பெரிய நகரம் என்று அழைக்கப்படுது ஐயாயிரத்திற்கு மேலா இருந்துச்சுன்னா நகரம் ஒரு லட்சத்திற்கு அதிகமாக மக்கள் இருந்தாங்கன்னா அது மாநகரம் பத்து மில்லியனுக்கும் மேல் மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அது மெகா சிட்டி சில மெகா சிட்டி நகரங்கள் சில மிக பெரு நகரங்கள் எதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேண்டன் டோக்கியோ டெல்லி மும்பை முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் குடியிருப்பு மற்றும் தொழில் அடிப்படையில் கிராமம் மற்றும் நகரம் என பிரிக்கப்படுது எதனுடைய அடிப்படையில்னா குடியிருப்பு மற்றும் தொழில் அடிப்படையில் வந்து பிரிக்கப்படுது தமிழ்நாட்டில் எத்தனை நகரங்கள் சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளன ஆன்சர் வந்து பன்னெண்டு நகரங்கள் என்னென்னா சென்னை மதுரை திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருப்பூர் சேலம் வேலூர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி திண்டுக்கல் மற்றும் ஈரோடு இந்த நகரங்கள் எல்லாமே வந்து சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளது மொத்தம் பனிரண்டு நகரங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோல வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் மூணாவது பாடம் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் இந்த பாடத்தில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம் ஈவினிங் டெஸ்ட்டு வந்து இருக்கு அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணுமோ அந்த வீடியோக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கங்க ஈவினிங் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் எட்டு மணிக்கு வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து வரும் அட்டன்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வார்த்தைக்குள்ளே